இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணி நடத்துகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி நான் வந்து பாஸ்ட் சிம்பிள்னா என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் மட்டும் நடக்காது, ரெண்டு மூணு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் கூட நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐ வாஸ் சிக், நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன் அப்படின்னா, ஐ ஹேட் ஈட்டன் டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, இவன் சாப்பிட்டதுனால தான் இவனுக்கு வந்து என்ன இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கும் இல்லையா. ஸோ ஆனால் எதை அவன் ஃபஸ்ட்டு சொல்கிறான், அவனுக்கு இந்த ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான். எது வந்து செகண்டாக நடந்ததோ அந்த ஆக்ஷனை ஃபஸ்ட்டு சொல்கிறான். எந்த ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக நடந்ததோ என்ன ரீசன், அதுதானே இந்த ரீசன்னால தானே சிக்காயிருக்கான். ஸோ ஆனால் வந்து இதை சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸில் நடக்கும் போது எந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டாக நடக்குதோ அதை வந்து என்ன பண்ணணும், செகண்டாக போடணும். செகண்டாக நடந்த ஆக்ஷனை ஃபஸ்ட்டாக போடணும். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்து அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். இயர்லியர் பாஸ்ட் ஆக்ஷன் கண்டினியூஸ் ஒன் அப்படிங்கும் போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகும், பாஸ்ட்லே கண்டினியூ ஆகும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் அட் டெஃபினைட் பாயிண்ட் அந்த பாஸ்ட்லே முடியும், அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லே ஸ்டார்ட் ஆகும், பாஸ்ட்லே கண்டினியூ ஆகும், அட் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த பாஸ்ட்லே வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஷீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours வென் த டாக்டர் ஃபைனலி அரைவ்ட். அப்படின்னா பாருங்கள், அவர் 2 மணி நேரமாக இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் எனது பாஸ்டில் தான், அந்த ப்ராசஸ் 2 மணி நேரமும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ் தான். அவளோட ஃபைனலாக அவள் வந்து அந்த 2 மணி நேரம் வெயிட் எதுக்கு பண்ணியிருக்கா, டாக்டரை பார்க்க தான் பண்ணியிருக்கா. ஓகே, ஃபைனலி அவள் வந்து பார்த்துட்டா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் தான். ஸோ ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகி ஏதோ ஒரு சர்டன் பாயிண்ட்டில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா, ஸோ வந்து இப்போ வந்து ப்ரெசென்ட்டும் பாஸ்ட்டும் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து நான் இப்போ டென்ஸ் நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து நீங்கள் கிராமருக்கு படிக்கும் போது இது வந்து உண்மையாகவே சென்டென்ஸ் ஃபார்மேட் அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்போக்கன் படிக்கும் போது இது வந்து ஒவ்வொரு தடவை இது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக அப்படின்லாம் பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஐ மீன் பேசணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஹேட் பீன் யூஸ் பண்ணணும், இல்லை ஹாவ் யூஸ் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இதை மட்டும் பேசுகிறவங்க நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் இந்த சென்டென்ஸ் ஃபார்மெட் இதுதான் நம்ம பேசுகிறோம், சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆட் பண்ண, அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். தப்போ ரைட்டோ பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எதுக்கும் நான் வந்து சென்டென்ஸ் ஃபார்மெட் வந்து ரெண்டுத்துக்கும் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் கூட ஹேட், அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மெட். வேர்போட தேர்ட் ஃபார்மெட்னா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா, ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சென்டென்ஸ் ஃபார்மெட் என்னன்னா, சப்ஜெக்ட் கூட ஹேட் பீன் யூஸ் பண்ணிவிட்டு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் பேசணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா, தயவுசெய்து டென்ஸை ஒவ்வொரு தடவையும் இந்த டென்ஸ் அந்த டென்ஸ்னு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்க வேணாம். உங்கள் மைண்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், த டூ டிட் டஸ் இதெல்லாம் எங்கே வரும், இதெல்லாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா, பாஸ்ட் டென்ஸில் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் கூட பாஸ்ட் டென்ஸில் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் பேசும்போது இது முன்னாடி போகணும், இது ரெண்டாவது, இது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஏன்னா நான் நேற்று வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் நார்மலாகவே நீங்கள் அது மாதிரி தான் பேசிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒவ்வொரு தடவை இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் பேசுகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஸை பற்றியான தாட் உங்கள் மைண்டுக்கு வர வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாய் விட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸில் வந்து ஃப்யூச்சர் அதோட 3 parts என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டென்சஸ் பார்த்துட்ருக்கோம், நிறைய டென்சஸ் பார்த்தாச்சு. ப்ரெசென்ட்டில் அதோட 4 types பார்த்தாச்சு, பாஸ்டில் 4 types பார்த்தாச்சு.
இந்த டென்சஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டென்சஸ் உடனே வந்து நம்ம எப்பயுமே பேசும் போது கிராமருக்கு படிக்கிறவங்களுக்கு தனி, நான் பேசுகிறவங்களை பற்றி தான் இப்போ நீ கான்சன்ட்ரேட் பண்ணுற. ஸோ பேசுகிறவங்க வந்து எப்பயுமே மைண்டில் வந்து நினச்சிக்காதீங்க இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, இது சிம்பிள் பர்ஃபெக்ட்டு, இது பாஸ்ட்டு சிம்பிள் நினச்சிக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பாக தான் வரும். ஒன்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு பயம் வந்துடும். எப்பயுமே நீங்கள் டென்ஸை மண்டைக்கு ஏற்றுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதை மைண்டில் ரீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ஸ்பீச்சிங் உங்களோட ஸ்பீக்கிங் வந்து ஃப்ளூயன்சியாக இருக்காது. ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, நம்ம கரெக்ட் டென்ஸில் தான் பேசுகிறோமான்னு ஒரு மாதிரி டபுள் மைண்டடில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட், நீங்கள் வந்து அந்த டென்ஸை திங்க் பண்ணிவிட்டு பேசுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். நான் போட்டு எல்லா ஸ்டஃப்பையும் ஒன்றா அவங்க மண்டையில் போட்டு டென்ஸ் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இப்படி தான் பேசணும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பயந்துருவீங்க இந்த லாங்குவேஜை பார்த்து. ஸோ இதை பற்றி எதுவுமே கேஷுவலாக விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து டென்ஸ் படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேர்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஒரே ஒரு வேர்டை மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். என்ன வேர்டை? வேர்ப். எஸ், வேர்பை மாற்றுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரே ஒன்றை மட்டும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இந்த டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம்ல ஈஸி தானே அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ நேற்று ரெண்டு நாளாக வந்து நம்ம ப்ரெசன்ட் பார்த்தோம், பாஸ்ட் அதோட டைப்ஸஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர். யாரோட ஃப்யூச்சர்னு கேட்குறீங்களா? நமக்கு இந்த ஃப்யூச்சர் சரியில்லை, அடுத்த வருஷம் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்யூச்சர் வந்து டென்ஸோட ஃப்யூச்சர், ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் டென்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. என்னென்ன டைப் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் சொன்ன கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஸ்டோரி பார்க்காதவங்க வந்து என்னோட டென்ஸோட வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பேன், வந்தே வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க நாலு குழந்தைங்க இருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் அது, ஃப்யூச்சர் சிம்பிள், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், அப்புறம் ஓகே ஃப்யூச்சர் சிம்பிள், ஓகே ஃப்யூச்சர் சிம்பிள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஓகேவா? இதுதான் அதோட ஃபோர் டைப்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் சிம்பிள், ஓகேவா? ஓகே, இந்த ஃப்யூச்சர் சிம்பிள்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து த்ரீ டைப்ஸாக நம்ம ஃப்யூச்சர் சிம்பிள் சென்டென்ஸாக பேசலாம். அதாவது த்ரீ டிப்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், த்ரீ டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் சிம்பிளில் பேசலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயிங் டு, ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட், வில். ஓகே, ஸோ நான் ஃப்யூச்சர் சிம்பிளில் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் சிம்பிளில் வந்து பேசலாம். என்னென்ன அப்படின்னா கோயிங் டு, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், அதுக்கப்புறம் வந்து வில், ஓகேவா? ஸோ நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணி கூட ஃப்யூச்சர் சிம்பிளில் பேசலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறோன்னே என்னடா இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னால் ப்ரெசென்ட்டில் பேசுகிறதாச்சும் எப்படி ஃப்யூச்சரில் பேசலாம் அப்படின்லாம் யோசிப்பீங்க, யோசிக்காதீங்க. அதோட கான்செப்ட் வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சும்மா ஹெட்டிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கூட ஃப்யூச்சர் சிம்பிளில் பேசலாம். ஸோ இந்த கோயிங் டு வில் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, 50-50 யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. நிறைய பேர் ஃப்யூச்சர் வில்லுன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஃப்யூச்சர் வந்து கோயிங் டு அப்படின்னு கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, அப்படி யூஸ் பண்றவங்களா இருந்தா இன்னைக்கு வந்து நம்ம கரெக்டா தான் அந்த ஆப்டான மீனிங் தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதை பத்தி நான் கிளியரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபியூச்சர் சிம்பிள்ல மூணு விஷயத்துல நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா கோயிங் டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா அந்த டென்ஸை கூட ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் டீடைல்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் வில், வில்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் சிம்பிள்ல பேசலாம். அது என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்யூச்சர் சிம்பிளில் த்ரீ ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கோயிங் டு, கோயிங் டு பார்க்கலாம்.
ஸோ கோயிங் டு அப்படின்னா எப்போல்லாம் நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸில் பேசலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, இப்போ நாளைக்கு இந்த விஷயம் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு நாளைக்கு போகலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் உங்கள் மாதிரும் மார்க்கெட் போகிறீங்க, சரி வாங்கப்பா நாளைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேம் கிட்டே வந்து எப்படி பெர்மிஷன் கேட்பீங்க? ஒபியவசாக அப்படி தான் கேட்பீங்க இல்லையா, மேம் ஐ நீட் டுமாரோ லீவ் பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட் இல்லையா. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயத்த இன்றைக்கி சொல்கிறீங்க, அதனால நீங்கள் கோயிங் டு யூஸ் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதா? நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டீங்க, அது நாளைக்கு தான் நடக்க போகுது, ஆனால் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க, அந்த ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பிளான் பண்ண ஆக்ஷனை இன்றைக்கி நீங்கள் சொல்லும் போது கோயிங் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கோயிங் டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ், இன்டென்ஷன்னா வந்து அதை செய்ய போகிற காரியம், இந்த மாதிரி ஏதோ இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ரொம்ப அது ஆர்வமாக இருக்கீங்களோ, இல்லை செய்கிறதுக்கு வந்து பிளான் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இதுதான் வந்து இன்டென்ஷன். ஓகேவா? ஸோ பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சென்டென்ஸில் கோயிங் டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்ம், இதோட இந்த சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான இந்த பி வேர்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து வி வென் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்டுக்கு ரிலவெண்ட்டான வேர்ப் யூஸ் பண்ணிவிட்டு இதோட வி வென், அதாவது இது வந்து பேஸ் வேர்ப். ஓகேவா? ஸோ பேஸ் வேர்புங்கிறது நான் ஆல்ரெடி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பேஸ் வேர்ப்னா என்ன அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேர்ப் வந்து சப்ஜெக்ட் எதுவாக இருந்தால் பேஸ் வேர்ப் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இதை பற்றி நான் வேறு எதுவும் பெருசாக சொல்ல, ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் சொன்னது தான். ஓகே, இங்கே பாருங்கள், கோயிங் டு யூஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வி ஆர் கோயிங் டு பை அ கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கார் வாங்க போகிறோம். ஸோ இது இந்த மீனிங், இந்த சென்டென்ஸோட ஆப்டான மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்க, அதை வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயிங் டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் பாருங்கள், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ். ஆனால் இந்த எக்ஸசைஸுங்கிற படுற பாடு இருக்கே, காலையில் எழுந்திரிச்சு மொட்டை மாடிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து அது நல்லதோ கெட்டதோ இல்லை, இந்த இது நம்ம உடம்புக்கு தகுதி இருக்கா இல்லை, நம்ம பண்ணலாமான்லாம் இல்லை, இவன் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான் எக்ஸசைஸ், அப்போ நம்ம அது ஐயோ அவன் எப்படி இத்தனை நாள் உயிரோடு இருந்தால் நம்ம வாழாமல் போயிட்டான் என்ன ஆகுறதுன்ட்டு யோகா மேட்டை போட்டு யோகான்னுங்க பேரில் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலைல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இதெல்லாம் நடக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரீட்டில் வந்து வாக்கிங்கிறது கொஞ்சம் பேர் தான், ஒரு சில பேர், சில பேர் ரிச் பீப்புள்ஸ்லாம், இப்போ நானாம் குழந்தையாக இருக்கும்போது ஏதோ ரிச் பீப்புள்ஸ் தான் ஒன்று ரெண்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ கதவை திறந்தோம் அப்படின்னா வந்து ஜக 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 ஜகஜன் ஒரே வாக்கிங் தான், எல்லாம் அப்படி தான். அதனால் இந்த எக்ஸசைஸுங்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும், எக்ஸசைஸ்னாவே அதான் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ் சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ். ஸோ வந்து நாளிலேருந்து நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்களோ செய்யாததுங்களோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.